Welcome to GD Study Park. In this video, we will talk about number systems, properties, okay, addition, subtraction, multiplication, division. This is properties. First, we will talk about the addition properties. இடத்த பரிமாறிக்கிறது வேற ஒண்ணு இல்ல ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறோம் a by b c by d அப்படின்ற ரெண்டு விகிதமுறு எண்கள் எடுத்துக்கிறோம் அது ரெண்டுமே வந்து இடத்த மாத்திக்கும் போது a by b plus c by d is equal to c by d plus a by b ரெண்டுமே ஆன்சர் ஈக்குவலா தான் இருக்கும் அப்படிங்கறாங்க ஓகேவா ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ்க்கு அடுத்து சேர்ப்பு பண்புனா சேர்ந்து வரது இருங்க bracket மூலமா சேர்ந்து வருது இதுல மூணு விகிதமுறு எண்கள் மூணு ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம் இது bracket மட்டும் சேஞ்ச் பண்றோம் இத சேர்ப்பு பண்பு ஓகேவா a by b bracket of c by d plus e by f is equal to a by b plus c by d whole bracket plus e by f okay வா அந்த பிராக்கெட்ட சேஞ்ச் பண்ணிக்கிது அத சேர்ப்பு பண்பு நெக்ஸ்ட் வந்து கூட்டல் சமணி கூட்டல் சமணினா ஒண்ணு இல்லங்க ஒரு ரேஷனல் நம்பர் கூட கூட்டலன்ட்டாங்க அப்ப எந்த நம்பரை ஆட் பண்ணா அதே ரேஷனல் நம்பர் அதே விகிதமுறு எண் கிடைக்கும் அப்படினு கேட்டிருக்காங்க இப்போ a by b அப்படிங்கற ஒரு விகிதமுறு எண்ணோட ஜீரோவை ஆட் பண்ணா மட்டும்தான் அதே a by b கிடைக்கும் அப்ப கூட்டல் சமணி என்னன்னு பாத்தீங்கன்னா பூஜ்யம் ஜீரோ தான் கூட்டல் சமணி அடுத்து கூட்டல் எதிர்மறை அப்படியே ஆப்போசிட்ங்க ஓகேவா கூட்டல் எதிர்மறைனா ஒண்ணு இல்ல இப்போ a by b அப்படின ஒரு ரேஷனல் நம்பர் இருக்கு ஒரு விகிதமுறு எண் இருக்குனா அதோட கூட்டல் எதிர்மறைனா மைனஸ்ல கிடைக்கும் கரெக்ட்டா என்ன இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்குமா a by b minus a by b is equal to 0 அத கூட்டல் எதிர்மறை கூட்டல் எதிர்மறைனா அந்த நம்பரோட மைனஸ்ல வர்றதுதான் அதோட கூட்டல் எதிர்மறை நெக்ஸ்ட் அதான் பாருங்க minus a by b அப்படின்றத a by b ஓட கூட்டல் எதிர்மறை நெக்ஸ்ட் கழித்தல்ல வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா சப்ராக்ஷன்ல வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்க்க போறோம் இதுலயே அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அடைவு பண்பு இதே தான் வருங்க நான் a by b c by d ரெண்டுமே வந்துட்டு விகிதமுறு எண் ரேஷனல் நம்பராக இருந்தால் அது ரெண்டுடைய சப்ராக்ஷனுமே கழித்தலுமே என்னவாக தான் இருக்கும்னா விகிதமுறு எண்ணாக தான் இருக்கும் ரேஷனல் நம்பராக தான் இருக்கும் இது சப்ராக்ஷனில் வந்துட்டு அடைவு பண்பு மட்டும்தாங்க ஒத்துப்போகும் மித்தது ஒத்துப்போகாது இப்போ பரிமாற்று பண்பு பாருங்களா ஒத்துப்போகாது இப்போ ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறோம் a by b அப்புறம் c by d இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி நாட் ஈக்குவல் டு இது ரொம்ப முக்கியங்க நாட் ஈக்குவல் டு ஓகேவா பரிமாற்று பண்பு ஒத்து போகாது சப்ராக்ஷனில் ஏன்னா இப்போ இது வந்துட்டு ஒரு 5/2 மைனஸ் 2/3 இருக்குன்னு வச்சுக்கோங்க இதில் வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கும் அதே இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே மாற்றி போட்டோம்னா 2/3 மைனஸ் 5/2 இருக்கோங்களா அப்போ நெகட்டிவில் கிடைக்குமா அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது அதாங்க பரிமாற்று பண்பு கழித்தல ஒத்து போகாது ஓகேங்களா அதாவது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒத்து போகவே போகாது நெக்ஸ்ட்டு சேர்ப்பு பண்பு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் ஒத்து போகாதுங்க ஏன்னா அதே மாதிரி தான் ஏன்னா நெகட்டிவில் ஐ மீன் சப்ராக்ஷனில் வரும்போது இந்த பக்கம் ப்ளஸில் ஆன்சர் கிடைக்கும் இந்த பக்கம் மைனஸில் கிடைக்கும் கரெக்ட்டுங்களா அதனால் இதுலேயும் வந்துட்டு என்ன ஒத்து போகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்ப்பு பண்பு ஒத்து போகாது இது ரெண்டு தான் சொல்லியிருப்பாங்க அடுத்து பெருக்கல் பெருக்கலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் அடைவு பண்பு பெருக்கல் அடைவு பண்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏ பைபி சிவைடி அப்படின்ற ரெண்டு விகிதமுறை எண்களை வந்துட்டு நம்ம இது பண்ணும்போது அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஏசி பை பிடி அப்படின்ற ஒரு விகிதமுறை எண் தான் கிடைக்கும் இது வேணால் எல்லாத்துக்குமே அடைவு பண்பு மட்டும் ஒத்து போகுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பரிமாற்று பண்பு இதுக்கு பரிமாற்று பண்பு பார்த்தீங்கன்னா இது ஒத்து போகும் ஏ பை பி இன்ட்டு சி பை டினாலும் சி பை டி இன்ட்டு ஏபி ஏ பை பி அப்படின்னாலும் ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தானே கிடைக்கும் ஸோ அப்போ பரிமாற்று பண்பு வந்துட்டு பெருக்கல்ல ஒத்து போகும் நெக்ஸ்ட் வந்துட்டு சேர்ப்பு பண்பு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒத்து போகும் இதில் வேறு ப்ராக்கெட் தாங்க சேஞ்ச் பண்ணுறோம் கரெக்டாக இப்போ 5 ப்ராக்கெட் ஆஃப் 3 × 2 மல்டிப்ளை பண்ணாலும் இல்லை 5 × 3 × 2 மல்டிப்ளை பண்ணாலும் 30 தான் நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது அப்போ இதுலேயும் சேர்ப்பு பண்பு ஒத்து போகுதுங்க அடுத்து பெருக்கல் சமணி ஓகேவா கழித்தலில் சமணி வரல பெருக்கல் சமணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏன்னா இப்போ 1 அதை மல்டிப்ளை பண்ணாதான் எந்த நம்பரையுமே 1 மல்டிப்ளை பண்ணாதான் அதே நம்பர் கிடைக்கும் அப்போ பெருக்கல் சமணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ஓகேவா அடுத்து பெருக்கல் எதிர்மறை ஓகேவா கழித்தல் இதெல்லாம் வரலங்க பெருக்கல்ல தான் பெருக்கல் எதிர்மறை பெருக்கல்லி கூட்டல்லையும் பெருக்கல் எதிர்மறை இல்லைன்னா தலைகீழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை இப்போ ஏ பை பி அப்படின்றச்சுன்னா இதோடைய தலைகீழி என்னென்னா பி பை ஏ அவ்வளோதான் இதுதான் பெருக்கல் எதிர்மறை அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வகுத்தல் வகுத்தலில் என்னென்னு பாருங்கள் வகுத்தலில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அடைவு பண்பு இதுவும் ஒத்துப்போகும் வகுத்தலில்
ஏ பை பி மற்றும் சி பை டி இது ரெண்டுமே வந்துட்டு இதாக இருக்கணும். என்ன சொல்கிறது, ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறை எண்களாக இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் ரொம்ப முக்கியங்க, சி பை டி வந்துட்டு நாட் ஈக்குவல் டு ஜீரோ. சி பை டி வந்துட்டு ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஏன்னா பாருங்களேன், இப்போ ஏ பை பி டிவைடட் பை சி பை டின்னு போட்டிருக்கோமா, நம்ம ரெண்டு டிவைட் பண்ணுறோம், நம்ம டிவைடு கீழே ஜீரோ வந்தாலே அது இன்ஃபினிட்டிக்கு அர்த்தவங்க. இதெல்லாம் ஹையர் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், தெரிஞ்சுக்கோங்க. டிவைடு கீழே ஜீரோ வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டின்னு ஆகிடும். அதனால தான் சி பை டி வந்துட்டு ஜீரோவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அது ஒரு விகிதமுறை என்ன தான் இருக்குன்ட்டு இருக்காங்க. பரிமாற்று பண்பு, பரிமாற்று பண்பு வந்துட்டு ஒத்து போகாது. இதுலேயும் பார்த்துக்கோங்க, கழித்தல்லையும் வகுத்தல்லையும் பரிமாற்று பண்பு ஒத்து போகாது. ஏ பை பி சி பை டி அப்படின்னு ரெண்டு விகிதமுறை எண்கள் இருக்குன்னா டிவைட் பண்ணும்போது வேறு வேறு ஆன்சர் தான் கிடைக்கும், ஓகேங்களா. இப்போ இது வந்துட்டு ஏ பை பி வந்துட்டு ஃபைவ் பை த்ரீனாலும் இது டூ பை த்ரீ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இதுக்கு ஃபைவ் பை டூன்னு ஆன்சர் கிடைக்கும். அது அப்படியே மாற்றி போடும்போது நமக்கு வேறு மாதிரி ஆன்சர் கிடைக்கும். அப்போ ரெண்டுமே ஒத்து போகாது. என்ன பண்பு ஒத்து போகாதுன்னு பார்த்துக்கோங்க, பரிமாற்று பண்பு கழித்தள்ளி வகுத்தள்ளி ஒத்து போகுது. அதாவது கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் ஒரே மாதிரி வருங்க, கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் ஒரே மாதிரி வரும், ஓகேவா. இதோட பிடிஎஃப் வேணால் நான் கீழே கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், நீங்களே பார்க்கும்போது வகுத்தலுக்கு என்னென்ன ஒத்து போகுது, பெருக்கலுக்கு என்னென்ன ஒத்து போகுது, கூட்டலுக்கு என்னென்ன ஒத்து போகுதுன்னு தெரியும். அடுத்து சேர்ப்பு பண்பு, சேர்ப்பு பண்பு பார்த்திங்கன்னா அது அதே மாதிரி தான், கழித்தல் மாதிரி இதுக்கும் சேர்ப்பு பண்ணு ஒத்து வராது. இந்த பக்கம் ஒரு ஆன்சர் கிடைக்கும், அந்த பக்கம் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதனால நாட் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பங்கீட்டு பண்பு, இது வந்துட்டு வகுத்தலில் மட்டும்தாங்க பங்கீட்டு பண்பு வரும், சாரி பெருக்கலில் தான் வரும். எல்லாமே கலந்து எழுதுறதாங்க பங்கீட்டு பண்பு, ஓகேவா. வேறு எதுவும் இல்லை. இப்போ மல்டிப்ளிகேஷன்லேயே அடிஷன் சேர்த்து எழுதுறோங்க, அவ்வளோதான், சரிங்களா. கூட்டல் நடுவில் தெரியுதுங்களா, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே கூட்டலில் இருக்குது, அவ்வளோதான். பங்கீட்டு பண்புனா எல்லாமே பகிர்ந்துக்குது, இதில் பெருக்கலும் வருது இதுவும் வருது. அடுத்து மைனஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா கழித்தலில் போடும்போது அது வருது ஒத்து போகுது அப்படின்றாங்க, ஓகேவா. இதுதான் பங்கீட்டு பண்பு, வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூஜ்ஜியம் வந்துட்டு சிறப்பு விகிதமுறை எண் அப்படின்னு நமக்கு தெரியுங்க. விகிதமுறை எண்ணனாலே பி பை கியூ அந்த ஃபார்மில் இருக்கணும், கீழே இருக்கிற க்யூ வந்துட்டு ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வேறு ஏதோ ஃபைவை வந்துட்டு ரேஷனல் நம்பராக, அதாவது விகிதமுறை எண்ணுன்னு சொல்ல முடியுமா, கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா ஃபைவ் பை ஒன்னு அதை எழுதலாம், ஓகேங்களா. அதே மாதிரி தான் ஜீரோன்றது ஒரு சிறப்பு விகிதமுறை எண், அதை வந்துட்டு ஜீரோ பை க்யூன்னு எழுதுறாங்க. நம்மளுடைய எப்பையும் போல் க்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ, இதெல்லாம் முக்கியமான க்வெஸ்சனு, அதுக்காக அதை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொன்று, இரு விகிதமுறை எண்கள் சமமெனில் அவை பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும். அதாவது ரெண்டு விகிதமுறை எண், ரெண்டு ரேஷனல் நம்பர் ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பரிமாற்று பண்பை சேர்த்துடும். இப்போ ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னாலும் டென்னு தான், அதே மறுபடியும் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் தான் அந்த பக்கம் போட போகிறீங்க, அதுக்கும் டென்னு தான். அப்போ பரிமாற்று பண்பு ஒத்து போது இல்லை, அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜீரோவுக்கு தலைகீழே கிடையாதுங்க, ஓகேவா. ஜீரோவுக்கு தலைகீழி கிடையாது. அப்புறம் ஒன்றுக்கும் மைனஸ் ஒன்றுக்கும் தலைகீழ் வந்துட்டு அதே தான். ஏன்னா ஒன்னை வந்துட்டு ஒன் பை ஒன்னு எழுதுவோம், மைனஸ் ஒன்று ஒன் பை மைனஸ் ஒன்னாலும் மைனஸ் ஒன் தான் கிடைக்க போகுது. ஸோ அதுக்கு தலைகீழி அதுவே தான், ஓகேங்களா. அடுத்து கேள்வி, நான் உங்களுக்கு ரெண்டு க்வெஸ்சன் வச்சுருக்கேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இயல்வு எண்ணும் ஒரு விகிதமுறை எண்ணாகும், இதன் மாறுதலை உண்மையான்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு இயல் எண், இயல் எண்ணா என்னதுன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், ஓகேவா. நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து ஆரம்பிக்கும், ஒன்லேருந்து ஆரம்பிக்கும். அந்த எல்லா நம்பருமே விகிதமுறை என்னன்ட்டாங்க, சரிங்களா, ரேஷனல் நம்பர்ஸ்ன்ட்டாங்க. அப்போ எல்லா ரேஷனல் நம்பருமே கண்டிப்பாக அது இயல் நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்குமா, அதாவது எல்லா விகிதமுறை எண்ணுமே இயல் எண்ணாக இருக்குமா, அதான் மாறுதலைன்னா அப்படிதான். இதை அப்படியே மாற்றிக்கணும், இது இயல் வந்துட்டு விகிதமுறைன்ட்டாங்க. நம்ம விகிதமுறை எண்ணெல்லாம் இயல் எண்ணாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கன்னா, முழுக்களுக்கு ஒன் என்பது பெருக்கல் சமணி ஆகுமா. முழுக்கள்னால் ஒன்று இல்லைங்க, ஹோல் நம்பர்ஸ், ஓகேங்களா. அதான் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் பெருக்கல் சமணி ஒன்று ஆகுமா, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சனு, ஜீரோ பாயிண்ட் த்ரீ அப்படின்றது த்ரீ இன்ட்டு ஒன் பை த்ரீ, அதாவது மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது, கலப்பு பின்னத்தில் இருக்குது, இதோட தலைகீழியா அப்படின்றது. இந்த மூணு க்வெஷ்சனுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து எனக்கு வீடியோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் போடுறதுக்கு, நிறைய டிப்ஸ் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. இது வரைக்கும் நம்ம ஜிடி ஸ்டடி பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.